ஸோ வெல்கம் பேக் டு சிஜி, வெல்கம் ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்ததுன்னா ஒரு 200+ சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு யூ கேன் ப்ரிப்பேர் அ சாய்ஸ் லிஸ்ட் ஆன் யுவர் ஓன். நம்ம எவ்ரி வீடியோவில் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்களே உங்களுடைய காலேஜையும் கோர்ஸையும் நீங்களே அழகாக ப்ரெடிக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேர் ஆல்வேஸ் ட்ரை டு ஹெல்ப் ஃப்ரம் அவர் சைட், ஓகேங்களா? அந்த வகையில் ஆல்ரெடி நம்ம டாப் சாய்ஸஸ் கொடுத்துருந்தோம், அதை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் 2 days தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அண்ட் ஆல்சோ செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. இஃப் யூ வாட்ச் திஸ், இஃப் யூ கோ த்ரூ திஸ் சாய்ஸ் திஸ் கிளியர்லி அப்படின்னா, யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் நம்ம கொடுக்க போகிறது. அகைன் ஒரு சாம்பிள் தான், பட் வி ஆர் கோயிங் டு கிவ் த டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட். இல்லை நம்ம வந்து ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருமே எடுத்து அந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்து ஆல்மோஸ்ட் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஸோ ஒரு டாப்லேருந்து பாட்டம் வரையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஒரு 17 minutes 18 minutes போகும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் ஏபிள் டு கெட் அன் ஐடியா, ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்க. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேர் கோயிங் டு கிவ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட், வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் இதில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இது சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட் தான், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் காலேஜ்க்கு மட்டும் நம்ம தெள்ள தெளிவான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தோம், அதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி தியாகராஜர் மெட்ராஸ் ஆஃப் டெக்னாலஜி அனானசி சிஜி கேம்பஸ் கொடுக்கல, அது வேணும்னா நீங்கள் நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஐ மீன் டாப் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய அதை பற்றின எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எக்ஸாக்ட் கட் ஆஃப் எல்லாமே அதில் ஒரு 2-3 வீடியோ நிறையவே கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இதில் ஆட் பண்ணிக்கல. இதில் வந்து ஒன்லி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் முக்கியமான 4 காலேஜ் ஜிசிடி ஜிசி சேலம் அண்ட் தென் ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் அழகப்பச்சித்தியார் இந்த 4 மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இது 4 பார்த்தா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஒரு சில செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மேபி இதில் வந்து சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ண விட்டுருக்கலாம், அதை நான் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன். அதை உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், அதாவது சாய்ஸ் ஆர்டர், கோடு, காலேஜ் நேமு, பிரான்ச் கோடு, பிரான்ச் நேம், ரெஸ்பெக்ட் கம்யூனிட்டி, ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி, ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓசிசி 0 ஆனதுக்கப்புறம் தான் ரெஸ்பெக்ட் கம்யூனிட்டிக்கு அடுத்தது போகும். அப்போது நீங்கள் ஒரு பிசிஎம் ஆர் பிசி ஃபார் எக்ஸாம்பிள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓசி சீட் பிசி சீட் மட்டும்தான் காட்டும், இதெல்லாம் உங்களுக்கு காட்டாது உங்கள் சாய்ஸ் உங்களுடைய அந்த லாகின்குள்ளே, ஓகேங்களா? எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓசி எவ்வளோ சீட் இருக்குது எம்பிசி மட்டும்தான் காட்டும். இதே ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஓசி சீட் 0 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓசியே காட்டாது, ஒன்லி உங்கள் கம்யூனிட்டி மட்டும்தான் காட்டும், ஓகேங்களா? இப்போ ஒரு காலேஜுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கம்யூனிட்டி வந்து எஸ்சியாக இருக்கீங்க, ஓசி 0 ஆயிடுச்சு எஸ்சி 0 ஆயிடுச்சுன்னா அந்த காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டே இருக்காது, ஓகேங்களா? இது 2nd ரவுண்டு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் 1st ரவுண்டை பொறுத்தவரையும் எல்லா காலேஜும் எல்லா சீட்டுமே இருக்கும். அப்போது சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் டாப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் 195-200 இருக்கிறவங்க ஒரு 20-10 சாய்ஸ் கொடுத்தானே ஓகே ஃபைன். கட் ஆஃப் குறைய குறைய ரேங்கிங் குறைய குறைய நீங்கள் என்ன பண்ணணும்னா என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஒருத்தருக்கு ஒரு 180 கட் ஆஃப் இருக்கீங்கன்னா 185 கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கோர்ஸ் காலேஜ் கிடைக்குதோ அதை நீங்கள் டாப் ப்ரையாரிட்டியில் வைக்கணும். அதே மாதிரி 175 கட் ஆஃப் உங்களோட 5 mark கம்மியாக என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைக்குதோ அதை லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும், ரைட்டுங்களா? டாப்லேருந்து பாட்டம் வரையும் உங்களுக்கு சாய்ஸ் 1, 2, 3 நீங்கள் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நான் 5 மட்டுமே கொடுக்குறேன் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஓவரால் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, அது தவறான ஒரு இது. கிடைக்கும்ன்றத மேபி கிடைக்கும் அப்படின்றத டாப்பில் வச்சுக்கணும், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அடுத்த இடத்துல வச்சுக்கணும். ஈவன் தோ உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும், உங்களுக்கு 5 mark தள்ளி ஈவன் 10 mark வச்சாலும் தப்பு கிடையாது. 180 கட் ஆஃப் இருந்தால் 170 வரையும் என்ன கிடைக்குமோ அதை வைங்க, தப்பு கிடையாது. அதுக்காக 170 கட் ஆஃப் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்து வந்து ஃபஸ்ட்டில் கொடுக்கக்கூடாது, அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கிடைக்கும், ரைட்டுங்களா? இதை பற்றி தெள்ள தெளிவான வீடியோ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போதைக்கு ஒரு சாம்பிள் சாய்ஸ், ஒரு டாப் 300 சாய்ஸஸ் கொடுக்குறோம், இது ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பேஸ் தான், அகைன் இது பேஸ் தான். எங்களுடைய நோக்கம் என்னென்னா நீங்களே உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், ஓகேங்களா? இங்கே வந்து ஓசி கம்யூனிட்டியை ப்ரையாரிட்டி எப்படி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ரெஸ்பெக்ட் கம்யூனிட்டிக்கு அப்படியே இது வந்து 2 mark கண்டிப்பாக கட் ஆஃப் கம்மியாகும், பட் நான் ஹை கட் ஆஃப் வச்சு தான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய சேஃப்டிக்காக, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆர்டரை வந்து ஓரளவு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90-95% இது ஒத்து வரும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் தாராளமாக பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்என் செல்ஃப் ஃபினான்சிங்கில் டாப்பாக இருக்கிற எஸ்எஸ்என், அதில் சிஎஸ்சி ஐடி இசி, அடுத்து பிஹெச்டி டெக்கில் சிஎஸ்சி, கவர்மெண்ட் காலேஜ் இது வந்து நம்ம கோயம்புத்தூர் சென்னை எல்லாமே சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிட்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே கோட் இருக்குது. சப்போஸ் இந்த அப்ரிவேஷன் புரியல அப்படின்னா அந்த கோடை பார்த்துக்கோங்க. அண்ட் ஜிசிட்டில் சிஎஸ்சி, அகைன் எஸ்எஸ்என்ல எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அகைன் எஸ்எஸ்என்ல ட்ரிப்பிள் இவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெஸ்பெக்ட் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதுலேருந்து 2 mark நீங்கள் தாராளமாக குறைச்சிக்கலாம்.
191-187 வரையும் இருக்கிறவங்க பிசிஎம் கமிட்டி கொடுங்க. 193-188 வரையும் இருக்கிறவங்க இந்த எம்பிசி கமிட்டி இருக்கிறவங்க ட்ரிபிள் கோ கொடுக்கலாம் ஓகேங்களா. அண்ட் பிஹெச்சி ஹைடெக்கில் அகைன் ஏஐடிஎஸ், அடுத்து சிஐடி சென்னையில் சிஎஸ்சி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இசி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஐடி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி, அண்ட் தென் பிஹெச்சி ஹைடெக்கில் இசி, எஸ்விசி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி, பிஹெச்சி ஹைடெக்கில் சிஎஸ்பிஎஸ், குமரகுருவில் வந்து ஏஐடிஎஸ், ஆர்இசி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி, சிஐடி சென்னையில் ஏஐடிஎஸ், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஐடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல சிஎஸ்சி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதில் சிஎஸ்சி, சிஐடியில் சென்னையில் சிஇசி, சிஐடி சென்னையில் ஐடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிப்ளி ஓகேங்களா. அப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எவ்வளோ கட் ஆஃப் பாருங்க, 192.5, அப்போ ஓசி 188 வரையும் கொடுக்கலாம், பிசி 185 வரையும் கொடுக்கலாம், பிசிஎம் 184, எம்பிசி 183 வரையும் இருக்கிறவங்க இந்த ட்ரிப்ளி வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா, உங்கள் சாய்ஸ்லேருந்து வச்சுக்கலாம். அண்ட் எஸ்எஸ்என்ல மெக்கானிக்கல் அடுத்தது, அண்ட் குமரகுருவில் இசிஇ, அண்ட் தென் இது வந்து ஏசிடி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஓகேங்களா, இதில் சிஎஸ்சி, அண்ட் தென் பிஹெச்சி ஐடெக்கில் ட்ரிப்ளி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஏஐடிஎஸ், சிஐடி சென்னையில் சிஎஸ்சி ஏஎம்எல், இங்கே அப்படியே சைட் பை சைடு இங்கே கட் ஆஃப் பார்த்துட்டே வாங்க. அதுதான் நான் ஓரத்துலேயும் இங்கே கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஓகேங்களா. அடுத்து சிஐடி சென்னையில் ஏஎம்எல், லயல் ஐகாமில் சிஎஸ்சி, சார் இல்லை லயல் ஐகாமில் எனக்கு முன்னாடி வேணும்னா தாராளமாக வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே வச்சுக்கலாம்னா நீங்கள் வந்து குமரகுருக்கு முன்னாடியோ இல்லை குமரகு அடுத்தோ கூட வச்சுக்கலாம், இல்லை கவர்மெண்ட் காலேஜ் சேலத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம். லயல் ஐகாம் இஸ் வெரி குட் காலேஜ், அதில் வந்து ஒரு இதுவும் கிடையாது. இதை நீங்கள் முன்னாடி வைக்கணும்னு தாராளமாக வச்சுக்கோங்க. எஸ்விசிஇ, ஐடி, அத்தன் எஸ்எஸ்என்ல பயோமெடிக்கல், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல இசிஇ, அண்ட் தென் ஆர்ஐடி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி, அண்ட் பிஹெச்சி ஐடெக்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் புது கோர்ஸ் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு டாப் ப்ரையாரிட்டியில் போகும். அண்ட் தென் சிஐடி சென்னையில் சிஎஸ்பிஎஸ், அண்ட் எஸ்விசியில் ஏஐடிஎஸ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல ஏஐடிஎஸ், எஸ்எஸ்என்ல கெமிக்கல் இன்ஜினியரிங், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இசி ஓகேங்களா. இது அப்படியே ரெஸ்பெக்ட் கட் ஆஃப் பாருங்கள். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், இந்த கட் ஆஃப்லேருந்து 2-3 மார்க் கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த சாய்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா. இது இது அப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஈவன் தோ நான் இதனுடைய சாஃப்ட் காப்பி உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், கூகுள் லிங்க்கில், ஐ மீன் இதில் டிரைவில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ஐடி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சி ஏஎம்எல், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இசிஇ, சிஐடி சென்னையில் இசிஇ அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக், இது பிஐடின்றது பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சி. சார் இல்லை சார், நான் பன்னாரியம்மன் நான் சவுத் சைடில் இருக்கிறேன், எனக்கு பன்னாரியம்மன் எனக்கு முன்னாடி வேணால் தாராளமாக கொடுத்துக்கோங்க ஓகேங்களா, தப்பு கிடையாது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி கொடுத்துக்கோங்க ஓகே. அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஐடி, நான் வந்து கட் ஆஃப் அப்படியே பாருங்கள், 190-200, அடுத்து 180-190, இது வந்து ரெஸ்பெக்ட் கம்யூனிட்டி எப்படி சைடில் சைடில் பாருங்கள். இப்போ இங்கே இது பிசிஎம், இது எம்பிசிலாம் பாருங்கள், ரவுண்ட் 2 வரையும் போகுது. ஆர்ஐடியில் சிஎஸ்சிஏஎம்எல் எம்பிசி கம்யூனிட்டி ரவுண்ட் 2 வரையும் போகுது. இங்கே ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ யூ கேன், நீங்கள் உங்கள் இதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா வந்துக்கலாம் ஓகேங்களா. அண்டு ஆர்ஐடியில் ஏஐடிஎஸ், அண்ட் தென் சிஐடி சென்னையில் சிஎஸ்சி சைபரு, அண்ட் ராஜலட்சுமி இன்ஜினியரிங்கில் இசிஇ, ராஜலட்சுமி இன்ஜினியரிங்கில் அகைன் ஐடி, சிஐடி சென்னையில் இசிவிஎல்எஸ்ஐ, எஸ்எஸ்என்ல சிவில் இன்ஜினியரிங். ஸோ எஸ்எஸ்என்ல சிவில் இன்ஜினியரிங் 188-185 வரையும் கொடுக்கலாம் ஓகேங்களா. 185 வரையும் ஓசி கம்யூனிட்டி, 180 வரையும் பிசி, 170 வரையும் பிசிஎம், 170 வரையும் அகைன் எம்பிசி, 160 வரையும் எஸ்சி, தாராளமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு எஸ்எஸ்என்ல சிவிலுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஆரம்பிக்க சிஎஸ்சி, சார் நான் நார்த் சைடில் இருக்கிறேன் ஓகேங்களா, சென்னையில் எனக்கு ஆரம்பிக்க சிஎஸ்சி தி நான் ஆப்ஷன் வச்சுருக்கேன், எனக்கு முன்னாடி வேணும்னா தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, முன்னாடி கொடுங்க, தப்பு கிடையாது. இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப் தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 195 இருக்கிறவங்களும் ஆரம்பிக்க எடுப்பாங்க, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 200 இருக்கிறவங்களும் சில பேர் பார்த்தோன்னா சாய்ராம் காலேஜ் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அதனால் ஓப்பனிங் கட் ஆஃப் இல்லை, இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கணும்னா உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எங்கே வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரகுருவில் ட்ரிப்ளி, சிஐடி சென்னையில் ட்ரிப்ளி, கேபிஆரில் சிஎஸ்சி. சார் நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், எனக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணா, குமரகுரு, ஸ்ரீ கிருஷ்ணாக்கு அப்புறம் கேபிஆர் கொடுக்க போகிறோம், தாராளமாக கூட நீ சாய்ஸ் முன்னாடி கொண்டு போ, இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் ஓகேங்களா. அடுத்து சாயராமில் சிஎஸ்சி, ஜிசி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில் சிஎஸ்சி, குமரகுருவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அண்ட் தென் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் சிஎஸ்சி சைபர், லயல் ஐகாமில் ஐடி, ஆர்ஐடியில் இசி ராஜலட்சுமி ஆஃப் டெக்னாலஜி இசி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, கொங்குவில் சிஎஸ்சி. சார் எனக்கு கொங்கு ஐ நியர் டு ஈரோடு, நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, அண்ட் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை, அதை வந்து நான் முன்னாடி வைக்க நினச்சேன், இதை தாராளமாக முன்னாடி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிஎஸ்பிஎஸ், அண்ட் அழகப்ப செட்டியாரில் இசிஇ,
கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியர் ஈரோடில் ஐடி, சென்ட் ஜோசப் சிஎஸ்சி. சார் எனக்கு ஓஎம்ஆர் இருக்குது சென்ட் ஜோசப், நான் கொஞ்சம் முன்னாடி ஆப்ஷன் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கட் ஆஃப் இங்கே பார்த்துக்கோங்க, ரெஸ்பெக்ட் கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு எம்பிசி கம்யூனிட்டி, எஸ்சி, ஈவன் பிசிஎம்க்கும் சான்ஸ் இருக்குது. பிசிஎம், எம்பிசி, எஸ்சி உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வரையும் சென்ட் ஜோசப் இல்லாத சிஎஸ்சி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் சேலமில் ட்ரிப்ளி, நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆர்இசி ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல ஏஎம்எல், கேபிஆர்என் ஆஃப் டெக்னாலஜியில் ஐடி, ஆர்ஐ ராஜலட்சுமி ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்பிஎஸ், டி கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிஎஸ்சி, சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், சிஎஸ்சி வித் டிசைன். ஓகேங்களா, அண்ட் லயல் ஐகேம்ல இசி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல அகைன் சிஎஸ்சி டிசைன். ஓகேங்களா, சிஎஸ்சி டிசைன் இது சிடின்றது. ஓகேங்களா, அண்ட் ஆர்எம்கில ஏஇடிஎஸ். ஓகேங்களா, 79th choice இது வரையும். இந்த 79 வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். இந்த காப்பியை நான் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஐ ஆம் கோயிங் டு சென்ட் யூ. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை வச்சு ஒரு ஐடியா, இதை ஒரு ஐடியாவை வச்சுக்கலாம். ஓகேயா, இதை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டே யூஸ் பண்ணி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா மெப்கோவில் சிஎஸ்சி, பிஹெச் ஐடெக்கில் மெக்கு. ஓகேங்களா, மெக்கு பாருங்கள் உங்களுக்கு பிஹெச் இன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி 185, 178.5, இதுலேருந்து கண்டிப்பாக 3 4 மார்க் கம்மியாகும். ஓசி கம்மிட்டு 179 வரையும் வைங்க, பிசி கம்மிட்டு 175. செகண்ட் ரவுண்ட் கண்டிப்பாக பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாமே மெக்கானிக்கல் செகண்ட் ரவுண்ட் வரையும் பிஹெச் ஐடெக் வரது வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏடிஎஸ், ஆர்டிடில் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், இது வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். அடுத்து பண்ணாரியம்மன் இன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஏடிஎஸ், பண்ணாரியம்மன் இன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஐடி, எஸ்கேசிஇடி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரைட்டா, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ட்ரிப்ளி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சி. இல்லை சார், நான் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சி முன்னாடி வைக்க போகிறேன், எனக்கு ட்ரிப்ளிக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இது வந்து எம்எஸ்சிசின்றது மீனாட்சி சுந்தர இன்ஜினியரிங் காலேஜ். சார் எனக்கு சென்னையில் மீனாட்சி நல்ல காலேஜ் தான், லயல் ஆயக்காமல் மீனாட்சி சிட்டிக்குள்ளேயே இருக்குது, அதை நான் வந்து சென்னையில் வந்து டாப் ரியாட்டில் வைக்க போகிறேன்னா தாராளமாக வைங்க, நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் ஆல்சோ. அடுத்து சிஐடி சென்னையில் மெக்கானிக்கல், ஆர்எம்கேல இசி, ஆர்எம்கேல ஐடி, கேபிஆரில் சிஎஸ்சி ஏஎம்எல், கேபிஆரில் இசி, குமரகுருவில் ஏரோநாட்டிக்கல், ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சி ஏஎம்எல், பண்ணாரியம்மனில் ஐசி, கேசிடி குமரகுருவில் வந்து பயோடெக்கு, கேபிஆரில் ஏஇடிஎஸ், ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் 2719, ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், அதில் சிஎஸ்சி. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில ட்ரிப்ளி இந்த கோர்ஸ்லாம் தவிர்த்து இதை நான் முன்னாடி வைக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு முன்னாடி நான் சிஎஸ்சி ராமகிருஷ்ணா எடுக்கணும்னா தாராளமாக முன்னாடி வச்சுக்கோ. ஓகேங்களா, அடுத்து கொங்கு, கொங்குல ஐடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல், ஆர்எம்டியில் சிஎஸ்சி, ஆர்எம் கேட் செகண்ட் காலேஜ், பண்ணாரியம்மனில் சிஎஸ்பிஎஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிப்ளி, ஆர்இசியில் ட்ரிப்ளி, பி பண்ணாரியம்மனில் ஏஎம்எல், ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இசி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஐடி, ஸ்ரீ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஏஇடிஎஸ், சாய்ராமில் ஐடி. இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஓசி வரையும் உங்களுக்கு ரவுண்ட் 1 வரும். இப்போ இந்த காலேஜ் வரையும் மற்ற எல்லா கம்யூனிட்டியுமே ரவுண்ட் 2 வரையும் போகும். ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சாய்ஸ் லிஸ்ட்லேருந்து 97 சாய்ஸ்லேருந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு பி கெட் ரெடி ஃபார் யுவர் சாய்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா, அண்ட் தென் சிஐடி சென்னையில் மெக்கட்ரானிக்ஸ், அழகபட்சத்தியார் ட்ரிப்ளி கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் போகும். ஓகேங்களா, சவிதா சிஎஸ்சி, சவிதா சிஎஸ்சியும் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் போகும், சாய்ராமில் ஏஇடிஎஸ், ஆர்எம்கேல சிஎஸ்பிஎஸ், சென்ட் ஜோசப்பில் ஏஇடிஎஸ், ஆர்எம்கேல இசி அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சென்ட் ஜோசப்பில் ஐடி, கேபிஆரில் சிஎஸ்பிஎஸ், ராமகிருஷ்ணாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஐடி, அண்ட் தென் சாய்ராமில் இசி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வரையும் கிடைக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டில் அப் டு 170 வரையும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ப்ரிப்பேர் திஸ் சாய்ஸ் லிஸ்ட். ஓகே, அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரில் பயோடெக், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் ஈரோடில் இசிஇ, அண்ட் சிவில் அண்ட் ஆர்எம்டியில் ஐடி, சென்ட் ஜோசப்பில் இசிஇ, பனாரியம் இன்ஸ்டியூட்டில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சிடின்றது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஓகேங்களா, அண்ட் எஸ்கே ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி ஐஓடி, சிஎஸ்சி வித் ஐஓடி, சாய்ராமில் சிஎஸ்சி வித் ஏஎம்எல், ஆர்இசியில் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆர்இசியில் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆர்எம்கேல சிஎஸ்சி அண்ட் டிசைன். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் டிசைன் சொன்னோம் இல்லையா சிடி. ஓகேங்களா, அடுத்து ஆர்எம்கேல இசி வித் விஎல்எஸ்ஐ, அடுத்து மெப்கோல ஏஇடிஎஸ், மெப்கோல இசிஇ, பிஹெச் ஐடெக்கில் சிவில் பாருங்கள், பிஹெச் ஐடெக் சிவில் வந்து செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே செகண்ட் ரவுண்டில் வருது. ஓகேங்களா, அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மீனாட்சியில் ஐடி, சாய்ராமில் சிஎஸ்பிஎஸ், பண்ணாரியம்மனில் சிஎஸ்சி வித் டிசைனு, மீனாட்சியில் ஏஇடிஎஸ், லயல் ஆயக்கம்ல ட்ரிப்ளி, ராஜலட்சுமியில் மெக்கட்ரானிக்ஸ், பண்ணாரி இன்ஸ்டியூட்டில் ட்ரிப்ளி, அழகப்ப கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிவில், அண்ட் அகைன் சிஐடி சென்னையில் சிவில், ஆர்எம்டியில் ஏஎம்எல், சென்ட் ஜோசப்பில் ஏஎம்எல், கொங்குல ஏஎம்எல். சார் நான் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி சிவிலுக்கெலாம் முன்னாடி ட்ரிப்ளிக்கெலாம் முன்னாடி நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த சாய்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக முன்னாடி கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து கேபிஆரில் ட்ரிப்ளி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில்,
ட்ரிபிள் இ. இதை வந்து நம்ம எல்லாமே ஓசி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு தான் சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு சாய்ஸ் வந்து முன்னாடி கொண்டு போனால் தாராளமாக முன்னாடி கொண்டு போங்க. இதில் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க, வி வில் ஹெல்ப் யூ. சாயராமில் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெப்கோல் ஐடி, குமரகுருவில் மெக்கானிக்கல், சவிதால ஏடிஎஸ், சவிதால ஐடி, ஆர்ஐடியில் மெக்கானிக்கல், ஆர்இசியில் பயோமெடிக்கல், ஆர்எம்டியில் சிஎஸ்பிஎஸ் அப்படியே பாருங்கள். இங்கே எல்லாமே உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் போகுது. 155 சாய்ஸ்க்கு மேலே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு டூவில் போகுது. இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இதே மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் டெஃபினட்டாக நம்ம வந்து கூடி சீட்டு கொடுப்போம், டோன்ட் வரி. ஸோ ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களோட சாய்ஸஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் விட்டு போன காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் கோயம்புத்தூர், கற்பகம், மகாலிங்கம், டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி, பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓரளவு, டெக்னிக்கல் கேம்பஸ் அந்த ரத்னம் டெக்னிக் கேம்பஸ், அண்ட் தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்டெக்கு, ஓகேங்களா, கேசிஜி, அல்மோஸ்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர், இதெல்லாம் இங்கே கொஞ்சம் விட்டு போயிருக்கு. இதெல்லாம் தாராளமாக நீங்கள் நடுவில் நடுவில் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. இல்லைனா இந்த ரவுண்டு ஒன்று முடியுது இல்லையா, இதுக்கப்புறமே நீங்கள் பனிமலர், இல்லை அதுக்கு முன்னாடி பனிமலர், கேசிஜி சென்னையில், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக், வேல்டெக்கில் ரெண்டு கேம்பஸ் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் வந்து கண்டு உங்களுக்கு சாஃப்ட் காப்பி ஐம் கோயிங் டு சென்ட் யூ பீப்புள். ஈவன் தோ அந்த காலேஜ் எல்லாமே ஆட் பண்ணி நான் உங்களுக்கு இது கூகுள் லிங்கில் ஷேர் பண்ணுறேன், யூ கேன் டவுன்லோட் இட் கூகுள் டிரைவில். அண்ட் ஏதேனும் டவுட் இருந்தால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்கள் நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது, டவுட் இருந்தால் கண்டிப்பாக தயவுசெய்து எக்காரணத்து கொண்டும் டோன்ட் ஹெசிடேட், வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு மூணு நாளில் ஏதேனும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி, ஆர்டர் வைஸ் ஆல்ரெடி வி ஹாவ் மோர் தென் 177 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பின் புக்ட் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங்கு. அவங்க ஆல்மோஸ்ட் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அவங்க அன்றைக்கி வர அன்னைக்கு கூகுள் மீட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நம்மளுடைய ஸ்க்ரீன் அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்து ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு டன் த சாய்ஸ் ஃபில்லிங் ஆன் த ஃபஸ்ட் டே இட் செல்ஃப், ஓகேங்களா. ஸோ அவசரப்பட வேணாம், மூணு நாள் இருக்குது, கொஞ்சம் நிதானமாக இந்த மாதிரி நீங்கள் எக்ஸல் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓசி பிசியாக இருக்கிறவங்க பிசி கம்யூனிட்டியாக இருக்கணும், ஓசி பிசி எம்பிசியாக இருக்கணும், ஓசி எம்பிசி இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சாம்பிள் தான், ஓகேங்களா. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி ஈஸி. உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்ற கோர்ஸு காலேஜ் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம், எந்த தவறும் இல்லாமல், ரைட்டா. அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி பண்ணி கொடுத்துருக்குறேன். ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் எடுத்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன், ரைட்டா. என்னோடய காப்பி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் ஐ வில் கம் வித் அதர் வீடியோ பிஃபோர் கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ ஹவு டு ஃபில் த சாய்ஸ் எஃபெக்ட்லி அப்படின்ற டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.